ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த வைப்ஸ் மாறாமல் அருமையான ஒரு நான்வெஜ் விருந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி இயற்கை சூழலில் பனையோலை மேய்ஞ்சு சும்மா அருமையான ஒரு கடை கிடச்சிது. வேட்டக்காரம்புதூரில் இருக்கிற அப்புச்சிஸ் பிரியாணி தான் சொல்கிறேன். அந்த மாலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குமோ அப்படின்னு டவுட் ஆகிட்டே கடைக்குள்ளே போனேன். ஆனால் வெரைட்டிஸ் பட்டை கிளப்பிட்டாங்க. டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் மட்டும் கிடையாது, நீங்கள் மாசாணியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் இந்த மாதிரி ஏதாவது கோயில் ட்ரிப் போனீங்கன்னாலும் கோயிலுக்கு போகும்போது நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். கோயில் வேலைகளை எல்லாம் முடிச்சு போட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம அப்புச்சி பிரியாணிக்கு போனோம் அப்படின்னா செமையாக இருக்கும். இவங்க காலையில் 11 மணிக்கு தம் விட்டுறாங்க, அப்பத்துலேருந்து நைட்டு வரைக்கும் 2-3 பேட்சாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நைட் டைம் மட்டும் சொல்ல முடியாது, 3வது பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈவினிங்கே முடிஞ்சிருச்சுனாலும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மிச்சம் வைக்கிற வேலையெல்லாம் இந்த கடையில் கிடையாது. கடை டோட்டலி நேச்சுரல் செட்டப் தான். அப்படியே இயற்கையான சூழ்நிலையில் நம்ம ஒரு தோப்பு சாலையில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி, ஈவன் உட்கார்றதுக்கு கூட உடன் லாக்ஸ் தான் சேராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே தோட்டத்து சாலையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு செம்ம தீனி. இன்றைக்கி தலவாழையெல்லாம் சைஸை பார்த்தோடனே முடிவு பண்ணியிருப்பீங்க, விருந்து சரியான விருந்து. அது டின்னர்லேயே இன்றைக்கி தட்டி தரம்ப போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம அப்புச்சி கடைக்கு வரணும்னு பெண்டிங்காகவே இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கும் கூட வர முடியல, இருந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் டின்னருக்கு வந்துட்டேன். டின்னர் இன்றைக்கி தட்டி தரம் போகிறோம், பார்த்துடலாமா? 10 டேஸ் வந்திருந்தால் வான்கோழி பிரியாணியோ முயல் பிரியாணியோ ட்ரை பண்ணியிருப்பேன். இனி இடப்பட்ட வீக் டேஸில் வந்ததுனால இப்போ சிக்கன் பிரியாணி, இன்னொரு நாள் வந்து அப்சி கடையில் வான்கோழி முயல் எல்லாத்தையும் பார்த்துடலாம். சிக்கன் பீஸ் பெரியதோர் பீஸாக இருக்குது. சிக்கன் பிரியாணி பார்த்தோன்னே பக்குவம் தெரியுது, பர்ஃபெக்டாக இருக்குது. சிக்கன் பீஸ் பெரியதோர் பீஸ் உள்ளே இருக்குதுன்னு நினச்சிடுத்தேன். 2 பீஸாக போட்டிருக்காங்க, ஒரு லெக் பீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணாமல் 2 பீஸஸாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பிரியாணி டேஸ்ட் பார்த்துடலாமா? பிரியாணியில் பார்த்திங்கன்னா கேஷ்யூநட்ஸ் வேறு இருக்குது. இது வந்து கேஷ்யூநட் ஸ்டாஃபிங் கிடையாது, குக் பண்ணும்போதே கேஷ்யூநட் போட்டிருக்காங்க. சூப்பர் பிரியாணி, அந்த பர்ஃபெக்டான அந்த சீரசம்பாவோட மனம், அந்த பிரியாணியோடைய மனம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு அதிகமாக இருக்குதுன்னா ஒரு காரலான மனம் வரும், அந்த காரல் இல்லை, சூப்பராக இருக்குது டேஸ்ட். அதே மாதிரி இந்த சீரசம்பாவோட ஸ்வீட்னஸ்ஸும் சீரசம்பாவோட மனம் ரெண்டும் கலந்து ஒரு லைட் ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸு, இந்த லாலிபாப் போர்ஷன் பீஸு, ஒன்று செஸ்ட் போர்ஷனில் ஒரு பீஸு, 2 பீஸும் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, அந்த புதினாவோட குவான்டிட்டி முதற்கொண்டு கரெக்டாக இருக்குது. பிரியாணிக்கு எலும்பு குழம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, தால்சா கொடுத்துருக்காங்க, ரைத்தா இருக்குது, அது போக புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மண்பானை சர்விங் தான் எல்லாமே, அதே ஒரு அழகு. அந்த ஹோம்லி திருப்தி அந்த மண்பானை சர்விங்கில் வந்துடுது. முதல்லலாம் அந்த விறகடுப்பில் எப்படி சமைச்சு அந்த மண் சட்டிகளில் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இங்கே கிடைக்குது. அதே சமயம் பிரியாணி பார்த்தீங்கன்னா அவங்க தம் பிரியாணி தான் பண்ணியிருக்காங்க. விறகடுப்பில் சமைக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பிரியாணியில் அந்த தம் கொடுத்து பிரியாணி செய்கிறதுனால ஒரு தனிப்பட்ட டேஸ்ட்டு, அந்த டிஃப்ரென்ஸும் நம்மளால் உணர முடியுது. தட்டா போட்டா தாட் போட்டு ஆ ஊன்ஸ் அந்த மாதிரி சிம்பாலிக்காக சதம் போடுறது அந்த மாதிரியெல்லாம் வரவே இல்லை, அப்படியெல்லாம் தோணவே இல்லை எனக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுட்டும் அதே மாதிரி ஹோம்லியாக இருக்குது, சர்விங்கும் ஹோம்லியாக இருக்குது. எனக்கு என்னமோ வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல். புதினா சட்னி சூப்பர். கடை செட்டப் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே காமிச்சேன். அந்த பனை ஓலை மேய்ஞ்சு அந்த உடன் டேபிள், உடன் சேர்ஸு, இதெல்லாம் எனக்கு அப்படியே ஹோம்லி ஃபீலிங்காகவே இருக்குது. அவங்க சர்விங்கும் அதே மாதிரி தான், ப்ரிப்பரேஷனும் அதே மாதிரி தான். கசாமுசா கச்சாமுசான்னு சத்தமெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. அருமையாக பண்ணியிருக்காங்க, அமைதியாக போயிட்டுருக்குது. இன்னைக்கு கடையில் இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பே வரமாட்டேங்குது. ஐ ரியலி லவ் திஸ் பிளேஸ். பொள்ளாச்சி, திருப்பூர், உடுன்பேட்டை இந்த சைடில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து விரும்பி கேட்டதுனால இப்போது 4வது மலை சுங்கத்தில் இவங்க இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் இந்த மாதிரி வரும்போது இங்கே ரிட்டனில் வந்து சாப்பிட்டு போயிடுறோம். பட் அந்த ஸ்ட்ரெச்சில் கடை வேணும், நாங்கள் அங்கே வரும்போது வேணும், எங்களுக்கு ஆளியார் வந்தாலும் வேணும், வால்பாறை போனாலும் வேணும், நீங்கள் அங்கே ஒரு கடை போடுங்க, அங்கே ஒரு கடை போடுங்கன்னு ஆளாளுக்கு சொல்லி அந்தளவுக்கு இந்த டேஸ்ட்டை லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெச்லேயும் வேணும் அப்படின்னு இப்போ ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் வி டோன்ட் லைக் டு மிஸ் திஸ் பிரியாணி.
அப்புச்சிஸ் பிரியாணி இஸ் பெஸ்ட் பிரியாணி. இன்னும் சைடிஸ் தொடவே இல்லை, ஒரு கப் பிரியாணி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ரசித்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ மற்ற வீடியோலாம் என்னென்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி ரசித்து ஹோம்லியாக பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, சூப்பராக இருக்குது. அதனால் இன்னொரு எம்டி பிரியாணியும் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. சில இடங்களில் எம்டி பிரியாணின்னு தனியாக குஸ்கா பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து எம்டி பிரியாணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட் வேறு தான் இருக்கும், எம்டி பிரியாணி வேறு மாதிரி இருக்கும். ஏன்டா எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு மண்டகாஞ்சிரும். இங்கே வந்து சேம் பிரியாணி தான், எம்டி பிரியாணிக்காக குஸ்கா எல்லாம் கிடையாது. செம்ம ஹைலைட்டான விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்திக்கு ஹைலைட்டான விஷயம் அது. சைட் டிஷ் பார்த்துடலாமா? பிரியாணி வேட்டுக்கு போயிட்டே இருக்குது உள்ள, சைட் டிஷ் பார்த்துருவோம். சிக்கன் பிரியாணி 120 ருபீஸ், எம்டி பிரியாணி 100 ருபீஸ் தான். இந்த மட்டன் வகைரா, நாட்டுக்கோழி, இந்த முயல் அந்த மாதிரி ஐட்டங்கள் வரும்போது குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஐட்டங்கள் வரும்போது 200 ருபீஸ் வருது. சிக்கன் பேஸ்ட் ஐட்டம் வரும்போது 120 ருபீஸ் வருது. ஆவரேஜ் இங்கே ரேட் வந்து இந்த மாதிரி தான் எல்லாமே. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, மட்டன் ஐட்டம் என்ன வாங்கினீங்கனாலும் இங்கே போன்லெஸ் தான். 12 பீஸுக்கு மேலே இருக்குது, தாராளமாக இருக்குது. நான் ஒரு 5-6 பீஸ் எடுத்துட்டேன், அதுக்கப்புறமும் எவ்வளோ இருக்குது. அதில் பர்டிகுலராக மட்டன் ஐட்டம் வந்து நீங்கள் சுக்கா வாங்கினீங்கனாலும் சரி, பெப்பர் ஃப்ரை வாங்கினீங்கனாலும் சரி, பள்ளிவாழை வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கினீங்கனாலும் சரி, அதில் போன்லெஸ் தான் இருக்கும். மட்டனை பொறுத்த வரைக்கும் போன்லெஸ் தான் இங்கே. நீங்கள் அப்படியே பெப்பர் ஃப்ரைனா இப்படி இருக்கணும், பெப்பர் ஃப்ரை எடுத்து வாயில் போட்டோடனே ஈரல் ஞாபகம் வருது. அந்தளவுக்கு அந்த பெப்பர் போட்டு பெரட்டல் கொடுத்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அதே சமயம் போன்லெஸ்ஸாக வேறு போச்சா, அப்படியே எடுத்து லட்டு மாதிரி வாயில் போட்டுருவோம், ஈரல் ஞாபகமே வருது. இவங்ககிட்ட ஈரலும் இருக்குது, குடல் இருக்குது, குடல் ஃப்ரை இருக்குது, குடல் முட்டை போட்டு ஃப்ரை இருக்குது, ரத்த பொரியல் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மட்டன் செம்மையாக இருக்குது. அடுத்தது நாட்டுக்கோழி ட்ரை பண்ணிடலாம். நாட்டுக்கோழி பார்த்தாலே அப்படியே பெரட்டல் சூப்பராக இருக்குது. இன்னும் அந்த வெங்காயம், பெப்பர், வரமிளகாய் எல்லாம் போட்டு அப்படி பெரட்டி எடுத்துருக்காங்க, பார்த்தாலே செம்மையாக இருக்குது. நாட்டுக்கோழின்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி போட்டிருக்காங்க. இந்த டஃப் அந்த டேஸ்ட் தெரியுது, ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்கும் சேராமல் லவருக்கும் சேராமல் இடையில ஒரு பெஸ்டின்னு ஒரு ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஐட்டத்தை இவங்க யூஸ் பண்ணல. பிராய்லருக்கும் சேராமல் ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கும் சேராமல் இடையில ஒரு ஐட்டம் இருக்குது. சில இடங்களில் வந்து ரேட்டை கட் பண்ணுறதுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சிடறாங்க, பட் இது ஒரிஜினலாக இருக்கு. நாட்டுக்கோழி பள்ளிவாளையம் ஃப்ரை அப்படியே மேலால் எடுத்து 2 பீஸ் சாப்பிட்டேன். அடுத்தது உள்ளேருந்து 1 பீஸ் எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு ஐட்டம் கையில் எடுத்தோம் அப்படின்னா அதை வைக்க முடியல, சாப்பிட்டுட்டே இருக்குது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம், அடுத்த ஐட்டம் பார்க்கலான்னு மனசு போக மாட்டேங்குது. ஒவ்வொரு ஐட்டமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா, எடுத்தோம் அப்படின்னா வைக்கவே முடியல, அதையே எடுத்து எடுத்து சாப்பிட்டே இருக்கேன். நாட்டுக்கோழியில் போன்லெஸ் பீஸ் சாப்பிட்றத விட வித் போன் பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிடலாம். ஒரிஜினல் நாட்டுக்கோழியோட போன் ஸ்டீல் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பீஸு உடஞ்சி வந்துருக்குது, கடிக்கும்போது உடஞ்சி வந்துச்சு. கல் மாதிரி இருக்கும், கருங்கல் மாதிரி, ஸ்டீல் மாதிரி இருக்கும். பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கிறதுனால இந்த கிரேவியை டச் பண்ணவே இல்லை. டேஸ்ட் பார்த்துடலாமா? நான் ட்ரை பண்ணலை அப்படின்னாலும் அந்த கிரேவியை விட்டுருவேன். எலும்பு கறி போட்டு குழம்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி பள்ளிவாளையம் வேறு லெவலில் இருக்குது. பள்ளிவாளையம்னால அது வேற ஒரு டேஸ்ட் வரணும். பெப்பர் ஃப்ரைக்கும் பள்ளிவாளையத்துக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வரணும், அதுதான் வந்து பெர்ஃபெக்ட் குக்கிங். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாயை பிச்சு போட்டு தேங்காய் கீத்துக்களை போட்டு அதெல்லாம் பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டே வேறு. டின்னருக்கு வந்து இத்தனை ஐட்டம் இப்படி இறங்குது, பகலில் வந்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும், சண்டே வந்தால் எப்படி இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டான மனமும் அந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் ஏவாரு தெரியுமா? பியூர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் இவங்க குக்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட தோட்டத்துக்காயே தான் இவங்க திண்ணையிலேயே காய போட்டு செக்கில் கொடுத்து எண்ணெயை ஆட்டி எடுத்து கொண்டு வர்றாங்க. அந்தளவுக்கு ஜெனியூன், அதனால தான் அந்த டேஸ்ட்டு. நைட்டில் வந்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஆனால் சாப்பிட்ட உடனே தெரியுது கண்டிப்பாக இது டிஸ்டர்ப் பண்ணாது. எல்லாமே குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது, ஹோம்லி ஃபுட்டாக இருக்குது. எந்த விஷயமும் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த நெஞ்சரிச்சலோ, வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போகிறதோ, டைஜஸ்ட் ஆகாமல் சிரமப்படுத்துகிறதோ, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எல்லாமே ஹோம்லியாக இருக்குது. சாப்பிட்டாலே அந்த விஷயத்தை சொல்லிடலாம் இது என்ன ஆகும் அப்படிங்கிறது. டேஸ்ட்லேயே அடித்து சொல்கிறேன், இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. சில இடங்களில் சாப்பிட்டா சாப்பிட சாப்பிடவே தனி தாகம் எடுக்கும், வாய்ப்புற ஒரு மாதிரி ஆகும்.
இங்க ஒரு பவுல் பிரியாணி முடிச்சு போட்டு ரெண்டாவது பவுல் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே வரல. எக்ஸ்ட்ரா கியர் போட வேண்டிய வேலையே வரல. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா கியர்னு நான் என்ன சொல்றேன்ட்டு. போடா செவன் அப் இந்த மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் தான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா கியர் போட்டு சாப்பிட்டதெல்லாம் உண்டு. இங்க எக்ஸ்ட்ரா கியர் தேவையே பண்ணல. அடுத்தது பிச்சு போட்ட கோழி பார்த்துடலாமா? இப்படித்தான் இருக்கும். சிக்கன் போன்ல இருந்து பிரிச்சு எடுத்து பிச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்றது தான் பிச்சு போட்ட கோழி. போன்லெஸ் தான். இப்படி அள்ளி பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐட்டம் எடுத்து வாயில் போட்டனா என்னால் பேச முடியல. திரும்ப திரும்ப சாப்பிட்டே இருக்கேன். ஐ எம் சாரி. நீங்களும் இங்கே வந்து சாப்பிடும்போது அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை திட்டமாட்டேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த ஐட்டமெல்லாம் சாப்பிட்டா பார்த்தாது நமக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்தா இதையும் சொல்லியாச்சு. இவங்க கலர் யூஸ் பண்ணல, மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஆர்டர் பண்ணும்போதே சொன்னார் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுத்து அந்த மாதிரி பக்கோடை மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. பியூர் சிக்கன் தான் சூப்பராக இருக்கும்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்நேரத்துக்கு வந்து இப்படி ஒரு திருப்திகரமான டின்னர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாட்டுன்னு மாட்டிட்டேன். செம்ம தீனி.